புத்தாண்டிலே நம்மை வாழ்த்தியவர்களில் சிலர் இப்படியாய் வாழ்த்தினார்கள். ஆங்கில புத்தாண்டுக்குள்ளாய் கடந்து செல்லுகிற நமக்கு வாழ்த்துதல்கள் என்று சொல்லி. இது என்ன புதுசா இந்த வருஷத்துல ஒரு பிரிவினை, அது ஒரு கான்சியஸ் எஃபர்ட் டு செப்பரேட் அஸ். ஆங்கில புத்தாண்டு வேறு, தமிழ் புத்தாண்டு வேறு அப்படி என்று சொல்லி. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு டேட் ஆஃப் டெத் வரைக்கும் அவங்க பின்பற்றக்கூடியது எல்லாமே இந்த ஆங்கில கேலண்டர் தான். ஒரு கேலண்டர் மாற்றுறதுனால நம்முடைய வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்கலாம். ஆனால் கேலண்டர் மாற்றுகும் போது எப்பொழுதுமே மாதம் மாதம் மாற்றுகிற பொழுது நாம் மாற்றுகிற வண்ணமாய் இந்த வருஷத்தை மாற்றுறதில்லை. அந்த அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் 12 o'clock அந்த 12 மணி அடிக்கும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு உலகம் முழுவதும் அந்த கொண்டாட்டத்தோடு சேர்ந்த ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றோம் இல்லை. ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு என் காலடியை இந்த புதிய வருடத்திலே எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி எத்தனை மாதத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மாதங்கள் கடக்கும்போது பண்ணுவதில்லை, செய்வதில்லை. ஆனால் வருடத்தை கடக்கும்போது நாம் செய்கின்றோம். அது ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை வெளிப்பாடு. இரண்டாவது பார்க்கும்பொழுது விசுவாசம் மாத்திரமல்ல ஒரு ஃபோக்கஸ். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு இலக்கை வைத்திருப்போம். புது வருஷத்துக்கு அப்புறமா அதை பண்ணிக்கலாம். அந்த கேமராவில் எப்படி அந்த ஃபோக்கஸை காட்டுறோமோ அது போல அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டியை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிறோம், ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த புது வருஷத்தில் நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. யுவர் தாட்ஸ் லீட்ஸ் டு வேர்ட்ஸ், யுவர் வேர்ட்ஸ் லீட்ஸ் டு ஆக்ஷன், ஆக்ஷன் லீட்ஸ் டு கேரக்டர், அண்ட் கேரக்டர் லீட்ஸ் டு டெஸ்டினி. எல்லாமே சிந்தையிலிருந்து ஆரம்பமாகிறது, விசுவாசத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. அது அப்படியே முடிவுக்கு நம்மை நடத்தி செல்லுகின்றது. அப்படிதான் யாத்திராகமம் பார்க்கும் பொழுது 14:29 மோசே நடத்தி செல்லுகிறார் மக்களை. 29 பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜனம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாக கர்த்தர் 30 அந்நாளிலே இஸ்ரவேலர் எகிப்தியரின் கைகளுக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். எந்த சமுத்திரம் வழியாய் கர்த்தர் இந்த மக்களை, இஸ்ரவேல் மக்களை நடத்தி சென்றாரோ அதே சமுத்திரத்திலே எகிப்தியர் மடிந்தும் கிடக்கிறார். சேம் டெம்ப்ளேட், சேம் ஃபாலோயிங், பட் அவங்க மடிந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறது இந்த 2020 மடிந்தவங்களை குறித்து சொல்லவில்லை. உலக பிரகாரமான மரணத்திற்காக நான் சொல்லவில்லை. ஐ ஆம் நாட் ஹியர் டு ஜட்ஜ் எனி ஒன், ஜட்ஜ் நாட், அவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த வருஷத்தை கடக்க முடியாமல் துவண்டு போனவர்கள் எத்தனை பேர், பொருளாதார ரீதியாய், பயம் ரீதியாய், குடும்ப ரீதியாய், அவங்க பிளானெல்லாம் போட்ட பிளானெல்லாம் தவிடுபொடி ஆக்கிவிட்டார் ஆண்டவர். நான் சரீர பிரகாரமான மரணத்தை சொல்லவே இல்லை. அது தேவனுடைய சித்தம், அவர் அவருடைய நாசி. வி ஆர் நாட் ஹியர் டு ஜட்ஜ். பிழைத்திருக்கிற நான் பாவி என்று எனக்கு தெரியும். அதே போல மரித்தவர்கள் பரிசுத்தவான்கள் என்பது கர்த்தர் தீர்மானிப்பார். ஆனால் அவர்கள் இந்த 2020 புரட்டி போடுகின்ற திட்டமாக இருந்தது. எல்லாமே எல்லாம் குழம்பி போயிருந்தது. 2021 அவங்க கடந்து வந்த பிறகு அவர்கள் பாடினார்கள், துதித்தார்கள். யாத்திராகமம் 15 பார்க்கும்பொழுது கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று 11 பாடக்கூடிய இந்த ஜனம், ஏன் தெரியுங்களா, அவங்க திட்டம் தீட்டின போது அவங்க திட்டத்தை காட்டினோ ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். யாத்திராகமம் 3:21 பார்க்கும் பொழுது, அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை, ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலானிடத்திலும் தன் தன் வீட்டிலும் தங்குகிற இடத்திலும் வெள்ளியுடைமையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவான். அவைகளை உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையாடுவீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வெறுமையா நான் அனுப்பப்பட்டேன், நீ கடந்து போவ, உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்றார். அவர் பிளான்ல அவங்க கிட்ட இருந்து கொள்ளையாடின பொருளை வைத்து நம்முடைய குமாரன் குமாரத்திகளை வாழ வைப்பார்.
யார் நம்ம அடிமைப்படுத்தினாங்களோ, யார் நம்ம சிறுமப்படுத்தினாங்களோ, யார் நம்ம பிரச்சனைக்குள்ளா கடத்து செல்லினாங்களோ, அவங்களுக்கிட்டிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க கிட்ட இருந்து பொண்ணும் வெளியும் வாங்கி உன் குமாரன் குமாரத்தையே நான் வாழ வைப்பேன் என்று சொல்லு. எத்தனை பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் என்ன செஞ்சாங்க நமக்கே தெரியும். அவங்க அந்த பொண்ணும் வெளியும் வச்சு ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை மறந்து ஆசீர்வாதத்தை வணங்க ஆரம்பித்தார்கள். அதை உருக்கி அவர்கள் வணங்கும் பொழுது தான் ஆண்டவர் கோபப்படுகிறார். ஆகவே பிரியமானவர்கள், 2021 நான் வெறுமையாய் விடேன். யூ வில் பி பிளெஸ்ட், யுவர் ஃபேமிலி வில் பி பிளெஸ்ட் என்று சொல்லுகிறார். கடந்து வர செய்கிறவர் மாத்திரமல்ல, வாழ வைக்கின்ற தேவன். அந்த விசுவாசத்தோடு இந்த ஓய்வு நாளை நாம் ஆசிரிக்கும் போது, வித் ஃபெய்த், வித் ஃபோக்கஸ், வித் ஃபியர்லெஸ்னஸ், லெட் அஸ் கிராஸ். காட் மார்னிங்.